வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாடு விற்பனமும் வரணுங்க மூணு மாடும் மாவுக்கு தகுந்த பணியாரம்னு சொல்கிற மாதிரி விலைக்கு தகுந்த மாடுகள் இருக்குது எப்படி என்ன வரணும்னு பாருங்கள் வீடியோவில் சைடு தெரியிற மாடு எப்படி என்ன கேட்காதீங்க அதை பற்றி நடப்பில் பார்ப்போம் இப்போ மூணு மாடு நான் காட்டுற மாடுகளை மட்டும் பாருங்கள் கார மற்ற அதில் என்ன நடக்கோ எனக்கு தெரிஞ்சதை மனசார நான் சொல்லிடுவேன் தெரியாததுன்னா எதுன்னு அதை கண்டுபிடிக்க முடியாது நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுவேன் ஏன்னா நம்ம எந்த குறையாக இருந்தாலும் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு போட்டு நான் சொல்லிடுறது மூணு மாடு போகிறேங்க ஒன்று ஆறு பல் ஒன்று கண்ணு மாடு ஒன்று பல் சேர்ந்த மாடு கீழையிலேருந்து மே வளைக்கு போகலாமான்னு வாங்குறேன் கருவியில் ஃபஸ்ட்டு கை கருவியிலேருந்து சொல்கிறேன் பாருங்கள் மூணு மாடு பிடிச்சிருந்தால் ஒட்டி எடுத்துக்குங்க மாடு இல்லை பிரித்து கேட்டாலும் தர்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு என்னோடய ஃபோன் நம்பரு மூணு மாடே ஃபஸ்ட்டு காட்டுறேன் கீழேருந்து மேலே போய்க்கலாம் உங்களோட வாங்குறவங்களும் கீழேருந்து மேலே வா வரட்டும் கறவையில் இது பாருங்க மாடு பள்ளி சேர்ந்த மாடு ஏய் பள்ளி சேர்ந்த மாடுனால் பல்லெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க வாட்சியாட்ட ஒரு ரெண்டு முன்னா ரெண்டு மூணு இதுக்கு மாடு தாராளமாக வச்சுக்கலாம் நல்லா செம்மர் சட்டை சுழி சுத்தமான மாடுங்க கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணுக்கு இப்போ எதிர்பார்க்கலாம் பால் கூடு எல்லாமே சூதானமே இல்லாமல் இருந்து பார்க்கறது மூணு மூணு எதிர்பார்க்கலாம் பால் கண்டிப்பாக கூடு பால் செணங்கிறது வந்து உறுதி இல்லை ஏன்னா செண உறுதியாக இருந்தாலும் உறுதிட்டுலாம் செணை வந்து உறுதி இல்லை கரை வந்து ஒரு ரெண்டரை மூணு இப்போ கறக்குதுங்க ஆனால் பால் வந்து ஒரு நாலு நான் நவ்வாறு லிட்டருக்கு வரும் மாடெல்லாம் உடம்பு இருக்குதுங்க நல்லா குடம்பு இருக்குது தி மே வச்ச அளவு திங்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் பதினேழாயிரம் கை கறவை பதினேழாயிரம் பதினேழாயிரம் சூப்பராக கறக்க கொண்டு கரங்காக பொறுமையாக ஒரு வாரத்துக்கு பக்கம் பார்த்தா கண்டிப்பாக பால் கூடும் பதினேழாயிரம் முத மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு ஆறு பல்லு ஆறு புல் எந்த குறையும் இல்லைங்க மாடு எந்த சுழி சுத்தமான மாடு நல்லா செவலை சட்ட மாடு உங்களுக்கே தெரியும் பால் இப்போ ஒரு நவாலு கறக்குது அஞ்சு அஞ்சுக்கு ஒரு நாள் எதிர்பார்த்துடலாம் பால் அனுக்காடு கூறுது இப்போ நாலு மூன்றரை சூறாக கேண்டியே வச்சுக்கலாம் பால் ஆறு மற்ற கோணமாக அதெல்லாம் எந்த தப்பு சுழி தப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஆறு மாடு நம்ம ஒண்டி வச்சு பார்த்துக்கிட்டு கறக்கலாம் பல் ரெண்டு சைடு சின்ன பல் இருந்தும் சேரலை நம்ம வீடியோ வர பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருக்குது ஏய் இப்படி விறைச்சிக்கிட்டீங்கன்னா மாடு எப்படி தெரியும் ஆனால் சாதம் மாடு நீட்டு போக்கு தெரியும் மாடிக்காம்பு எல்லாம் பாருங்க ஆறு பல் தண்ணி இறச்சா போது சுரக்கும் சூப்பராக நிற்கி மாடு ஃபுல்லாக நிற்கலாம் மேய்ச்சதுக்கு நல்லா அஞ்சு அஞ்சுக்கு இந்தியத்தை எதிர்பார்க்கலாம் கிடைய கன்று போட்டுங்க கண்ணுக்கு ஒரு மூணு மாதம் தான் இருக்குது கிடையரி கன்று போட்டு வச்சுக்கிட்டாங்க கண்ணுக்கு ஒரு மூணு மாதம் தான் இருக்குது ஆனால் கரவு வந்து இந்தியத்தை நல்லா எதிர்பார்க்கலாம் ஆறு பல் இருபத்தி எட்டாயிரம் ரூபா விலை பத்து இது வச்சு நீங்கள் கறக்கலாம் ஒன்று பக்கரை மாடோ கறவைக்கு நிற்காது அந்த மாடோ அதெல்லாம் கிடையாது இருபத்தி ரூபா விலை ஆறு ரெண்டாவது மாடு இருபத்தி எட்டு ரூபா விலை சொல்லியிருக்கிறேன் ஆறு பொல்லுங்க ஏன்னா மாவுக்கு தகுந்த ஒன்றியா மொதவே சொல்லிட்டேன் கரவைக்கோ மற்ற இடக்கோ எதுவுமே தப்புன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது சொல்லி சுத்தமான மாடு அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை பத்து இது வச்சு நல்லா கறக்கலாம் மாடு கறவை கூடு அன்றைக்க நாடு கூடுதுங்க நல்லா எதிர்பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது மாட்டு ரெண்டாவது மாட்டு நல்லா பார்த்திங்கன்னா மடிச்செலாம் பாருங்க சாயங்காலம் டைம் தான் நல்லா கறவையெல்லாம் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா சவன் அடுத்து பார்த்திங்கன்னா காரி சட்டை பல் சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சுங்கன்னா அதுக்காக கெளுடு அப்படிங்கெல்லாம் கிடையாதுங்க இன்னும் நம்ம ரெண்டு மூணு ஏற்றுக்கு வச்சுக்கலாம் கன்று வந்து கெடேரி கன்று சூப்பர் கன்று பால் இப்போ அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறக்குது இன்னும் பால் கூடும் அன்று கண்ணாடு அண்ணுக்குண்ணாடு கூடு ஏன் நம்ம பால் கூடுங்கூடுன்னு சொல்கிறோங்க நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூதானமில்லாம இந்த பக்கம் வாங்கிட்டு வர்றதுங்க அதனால கண்டிப்பாக வந்து பால் எல்லாத்துக்கும் கூடும் மாடு நல்லா பெருவட்டுங்க ஓரளவுக்கு அரமாக மாடு போடுச்சுன்னு சொல்ல முடியாதுங்க முப்பத்தஞ்சாயிரம் விலை கண்ணு கெடேரி கன்று சூப்பர் கண் காட்டுறேன் இதில் சின்ன ஒரு குறைகள் இருக்குது அதை எப்படிங்க நான் சொல்கிறேன் கண்ணை காட்டிட்டு சொல்லிட்டுங்களா இல்லை இப்போ இப்படியே சொல்லிட்டான்னு பாருங்கள் இப்போயே சொன்னான்னு சொல்கிறேன் ரெண்டு சைடு குறைக்காடு மாட்டுக்கு அதே ஒரு சைடு தான் கூட சொல்லுவாங்க இது ரெண்டு சைடுமே குறைகளும் அது யாருக்கு தெரியாது உங்களுக்கெல்லாம் பார்த்தா குறையலும்போது தெரியுதா தெரியாது இது வந்து அது கொஞ்சம் குறையான்னு இருக்குது அது ஒரு இது ரெண்டு சைடுமே இருக்குது தாராளமாக வாங்கலாம் எந்த தப்பு மேலே காம்பெல்லாம் சூப்பராக இருக்குன்னு கறக்கிறதுக்கு கண்ணு கிடைய கன்று முப்பத்தஞ்சாயிரம் விலை பால் அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறக்குது கொஞ்சம் மிஞ்ச மின் பண்ணி தர்றேன் மூணுமே வேணும்னு கேட்டால் கூட அனுசரித்து தருவேன் என்னங்க ஒன்று வச்சுக்க நல்ல முறையாக கறக்கலாம் காம்பெல்லாம் சூப்பராக இருக்குது கணு கண்ணுக்குட்டி காட்டுறோம் பாருங்க அதுவும் இல்லாமல் சூறம்லாம் இப்போ இருக்க இருக்குது கெடரிக்கன்று கண்ணுலாம் மாடு நிற்காது ஏதோ கெடரிக்கன்று தானே சொல்லி சுத்தமான கண்ணுங்க ஏதோ ஒரு பூரா பெருமொழியாக பிடிச்சி கிடக்கிற கழுவி விட்டு ஒரு வாரிக்கு கண்ணு இது சுளியாருன்னு கூட நல்லா ஒன்றுமே தெரியல முடியுது அப்படி சுழியாக இருந்தாலும் எனக்குதுங்க சுளியாக இருந்தாலும் இல்லைனாலும் கெடை இருக்கேன்னு நல்ல முறையாக வளர்த்தலாம் முப்பத்தஞ்சாயிரம் வேலை மாடு சூப்பர் மாடு கொண்டு போய் தாராளமாக காரங்க எந்த மாடு வேணுமோ இந்த மூணு மாட்டில் தொடர அந்த சைடில் தெரிஞ்ச மாடு எப்படி இந்த சைடில் தெரிஞ்ச மாடு எப்படின்னா அதுக்கெல்லாம் முழு விளக்கம் தெரியாது அப்புறம் நான் போயிதுன்னு சொல்லணும் அந்த மாடு அப்படி இருக்குது இந்த மாடு இப்படி இருக்குதுன்னு நடப்ப பார்த்துக்குங்க மூணு மாடு வேணும்னாலும் நாள் ஒரு வருஷம் நன்றி வணக்கம் என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்க இன்றைக்கி வேறு வீடியோ வர ரெண்டு மூணு நாள் ஆகிருக்கு இல்லை மாடு கிடைக்காம பிடிக்காம்தேன்னுங்க வர்ற மாடு ரெண்டு நாள் வச்சு பார்த்துட்டு நான் உடனே உடனுக்கு உடனே தள்ளி உடனே நினைக்க மாட்டேன் தள்ளி வர்ற மாட்டேன் சொல்லிடுவேன் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு பாருங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வச்சு பார்த்துட்டு தான் ரெண்டு நேரம் நாள் கை வச்சுட்டு தான் அவர் சொல்லுவேன் சூப்பராக நல்லா தீனி தீனிக்கெல்லாம் கறக்குதுங்க கொண்டு நல்லா புலம்பாகவும் வாங்கி கொண்டு புலம்பாகவும் கறந்தோங்கன்னா மாடு வாங்கிலேயே புலம்பிட்டு வாங்கணும்னா அப்புறம் புலம்புலாம் தான் கிடக்கு புலம்பெல்லாம் வாங்கி கொண்டு கறந்திங்கன்னா நல்ல முறையாக இருக்குது நல்ல முறையாக கறக்கு அதில் மாவுக்கு தகுந்த வண்டியாக இப்போ நான் ஜோலிக்கிற விலையென்னு இன்னும் கொஞ்சம் நெஞ்சு பண்ணி தருவேன் அப்போ இதெல்லாம் ஒன்றும் பெரிய விலை கிடையாதுங்க பதினாலாயிரம் ரூபாய்க்குள்ள கைக்கிறோம் நீங்கள் எந்த ஊர் போய் வாங்குவோம் இந்த நேரம் கூறியல அப்போ நம்ம சொல்கிறோம்னா அதுக்கு தகுந்த சரி கொண்டி கறக்கட்டு அப்படின்ட்டு நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் கொண்டி கறக்கட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மூணு மாடையும் பார்த்துக்குங்க தெளிவாக நன்றி வணக்கம்